ஓகே தென் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ ரெண்டு வீடியோ போட்டுருப்பேன் 10 10 क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணிருப்பேன் ஷார்ட்கட் வச்சு இப்போ थर्ड பார்ட் பார்க்க போறோம் 21 21வது क्वेश्चन பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய நிலப்பரப்பு எத்தனை சதுர கிலோமீட்டர் கொண்டுள்ளதுன்னு கேக்குறாங்க சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 32,87,263 இதுதான் ஆன்சர் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்க கேட்டா நீங்க எழுதி இருக்க பாருங்க சோ ஃபர்ஸ்ட் இந்த 32 எழுதுங்க ஃபர்ஸ்ட் இது எழுதுங்க 32 எழுதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 32 மாத்தி போடுறீங்க அப்ப 23 வருமா சரி 23 எழுதுங்க முதல்ல இந்த 32 எழுதுறீங்க அடுத்து இத மாத்தி போடுறீங்க இது அப்படியே மாத்தி போடுங்க 23 ஆ வரும் மாத்தி போட்டா ஓகே அதுக்கு அப்புறம் இந்த 2 க்கு 3 க்கு இடையில ஒரு கோடு போடுங்க கோடு போட்டு இறக்குங்க 2 க்கு 3 க்கு இடையில கோடு போட்டு இறக்குங்க இறக்குனா ஈ 3 எவ்வளவு 6 சோ 6 எழுதுங்க 6 க்கு அப்புறம் 7 7 க்கு அப்புறம் 8 இத இந்த ஆர்டர்ல எழுதுங்க 6 க்கு அப்புறம் 7 7 க்கு அப்புறம் 8 அப்ப இப்படி போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 32ங்கறத போட்டா போதும் அதுக்கு அப்புறம் அது 23 ஆ மாறிடும் 2-3 தலைகீழா மாத்துவீங்க மாத்தறதுக்கு அப்புறம் இந்த 2 க்கு 3 க்கு இடையில உள்ள ஒரு கோடு போட்டு இந்த 2-3 பெருக்கி போறீங்க 6 வரும் ஓகேங்களா அந்த 6 தான் இந்த 2 க்கு 3 க்கு இடையில வரும் சரி அதுக்கு அப்புறம் 6 க்கு அப்புறம் 7 8 இந்த 7 8 எங்க வரும் சார் அப்பனா இந்த இடத்துல வரும் ஓகேங்களா இந்த இடத்துல 7 8 ஐ போடுங்க இப்ப பாருங்க ஆன்சரை ஃபர்ஸ்ட் 32 போட்டோம் இந்த இருக்கு அடுத்து 23 இந்த இருக்குது 2 3 நடுவுல 6 போடு சொல்லிருந்தேன் அப்ப 2 3 நடுவுல 6 போட்டா 260 வந்துருச்சு அடுத்து 87 நடுவுல இங்க போகுண்ட இந்த ரெண்டு நடுவுல சோ அப்ப 10 87 அவ்வளவுதான் அப்ப 6 7 8 சோ இப்படி ஞாபகம் வச்சீங்கனா நீங்க பார்க்க கூடிய ஒரே ஒரு நம்பர் என்ன இந்த 3 2 ஞாபகம் வச்சு இந்த 3 யும் சரிங்களா 3 2 மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சிட்டீங்கனா இது என்ன சொல்றே நான் சொன்ன மாதிரி 3 2 க்கு அப்புறம் என்ன வரும் சார் லாஸ்ட்ல மாத்தி போட போறோம் சோ அப்ப 2 ஓகேங்களா 2 3 னு வரும் அப்புறம் நான் என்ன சொன்னேன் சார் இந்த 2 க்கு 3 க்கு இடையில 6 போட சொல்லிருக்காரு அப்படிங்கறப்ப இந்த இடத்துல ஒரு 6 போடணும் அப்ப 263 போய்டும் 6 க்கு முன்னாடி என்ன வருது 7 6 க்கு அப்புறம் 7 7 க்கு அப்புறம் 8 சரிங்களா இந்த 87 எங்க போகும்னா இந்த இடத்துக்கு வரும் இந்த 87 தான் இங்க வரும் இப்ப படிச்சு பாருங்க 32,87,200 மேல போறேன்னா அப்ப 263 அவ்வளவுதான் நாலு தடவை நீங்க இதை எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க மறக்கவே மறக்காது இந்த 3 2 மட்டும் மறக்க கூடாது ஏன்னா பாருங்க இந்த ஆப்ஷன்லயே ரெண்டு இடத்துல 3 2 வந்திருக்கு சோ 32 மறக்க கூடாது 32 மறக்காம போடணும் இது 32 தான் இங்க முக்கியமான ரோல் எடுக்கும் சரிங்களா ஓகே அடுத்து பார்க்கலாமா ராஜா சரி அடுத்த क्वेश्चन பேர்லாம் சத்தீஸ்கர் மாநிலத்துல ராயப்பூர் ராய்ப்பூர் ராய்ப்பூர் மாவட்டத்துல சிக்காவிற்கு அருகில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு ஒடிசா 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 மாநிலத்தின் வழியாக பாயக்கூடிய ஆறு எது அப்படின்னு கேக்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க மாநிலம் தெரிஞ்சுக்கணும் அடுத்து மாவட்டம் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து வந்து என்னது எந்த இடத்துல பிளேஸ் மாவட்டத்துல பிளேஸ் சிக்கா இது மூணு முக்கியம் கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம் சரிங்களா சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் மாவட்டம் அந்த பிளேஸ்க்கு வந்து சிக்கா இங்கதான் வந்து இந்த ஆறு வந்து உற்பத்தி ஆகுது அது எந்த ஆறு மகாநதி ஓகேங்களா இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது இந்த மாதிரி 2 செகண்ட் இது கொடுத்துறேன் ராயல் ராயல்னா இந்த மாதிரி ராய்ப்பூருக்கு ராயலா இருந்த சதீஷ் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சதீஷ் இருக்காப்ல ராயல் அவங்க அப்பா அம்மா வந்து ஸ்டேட் பேங்க் சரிங்களா அதனால அவன் வந்து கொஞ்சம் ராயலா தான் இருப்பான் ஸோ எனக்கு அவனே ஞாபகம் வச்சு இது மாதிரி உங்களுக்கு நீங்க பார்க்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நீங்க நிமோனிஸ்க்கு எடுத்துக்கலாம் தவறு கிடையாது நான் சொல்றதா நான் வச்சு ஞாபகம் கிடையாது சரிங்களா நம்ம நடிகர் கூட சதீஷ் ஒருத்தர் இருப்பார் இல்லையா அதையும் பாத்துக்கலாம் சோ ராயலா இருந்த சதீஷ் ராயலா இருந்த சதீஷ் மகாவை லவ் பண்றான் மகாவை லவ் பண்றதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா சிக்கல் ஆயிட்டான் சரிங்களா என்னைக்குமே இல்ல வாழ்க்கையில லவ்ங்கிறது ஒரு சிக்கல் தானுங்க அப்படின்னு சொல்லுவோம் எல்லாருக்கும் செட் ஆகாது சொல்லுவோம்ல விளையாட்டாவும் சொல்லுவோம் அது மாதிரி கல்யாணமும் அதே மாதிரி தான் கல்யாணத்துக்கு முன்னாடி பேச்சுலர் லைஃப் சூப்பரா இருக்கும் ஆஃப்டர் கல்யாணம் என்னோட லைஃப் போச்சுன்னு சொல்லி பேசுவோம் அது மாதிரி லவ்வர் அப்படிதான் அப்பா கூட சொல்லுவாங்க லவ் பண்ணிக்கலாம் பண்ணலாம் காதலிக்கும் போது எப்படி எப்படி நடந்தீங்க ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் நீங்க நம்ம லைஃப்லயே பார்ப்போம் படங்கள்லயும் நிறைய இந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா சும்மா உங்களுக்கு இதுக்காக சொல்ல வரேன் சோ நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஞாபகம் வச்சுட்டா இந்த இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வரும் சோ ராயலா இருந்த சதீஷ் மகா லவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டான் சிக்கல் ஆயிட்டான் கம்ப்ளீட் அவுட் சரிங்களா சோ அப்ப ராயங்கிறது ராய்ப்பூர் சதீஷ்ங்கிறது சத்தீஸ்கர் மகாங்கிறது மகாநதி சிக்கல் ஆயிட்டாங்கிறது சிக்காது சிக்காது சிக்கல் ஆயிட்டான் இல்ல சீக்காயிட்டான் இப்படி வச்சுக்கலாம்
சிக்கா அப்ப சிக்காது கிட்டத்தட்ட நம்ம ஆன்சர் அவ்வளவுதான் ராயல் இருந்த சதீஷ் மகாவளவு பண்ணதுக்கு முன்னாடி சிக்கல் ஆயிட்டான் ராயல் ராய்ப்பூர் சதீஷ் சத்தீஸ்கர் மகாங்கிற மகாநதி சிக்கல் ஆயிட்டாங்கிறது சிக்கா சிக்காவி புரிஞ்சு போச்சாக்கா ஓகே அடுத்து பேர்லாமா வித்தி டூ செகண்ட் மத்திய பிரதேசத்தில் உள்ள பெட்ரூல் பெட்ரூல் மாவட்டத்தில் முல்டா என்ற இடத்துல உற்பத்தி ஆகக்கூடிய ஆறு கேட்கிறாங்க இதுலயும் அதே மாதிரிதான் மத்திய பிரதேசங்கிறது மாநிலத்தை குறிக்கும் பெட்ரூல்ங்கிறது மாவட்டத்தை குறிக்கும் முல்டாங்கிறது அந்த பிளேஸ் சரிங்களா அங்க உற்பத்தி ஆகக்கூடிய ஆறு இது பாத்துருமா ராஜா ஆன்சர் வந்து தபதி தபதி எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது இங்க வாங்க டூ செகண்ட்ல எடுத்துருவோம் தபதிங்கிறத சதிபதி ஞாபகம் வச்சுக்கிறோம் சதிபதி உங்களுக்கு தெரியும் சிவசக்தி சொல்லுவோம் இல்லையா சிவசக்தி வந்து சதிபதி பொதுவா ஆண் பெண்கிறது சதிபதி சொல்லி சொல்லுவோம் ஓகேவா சிவன்ல பாதி சக்தியில பாதி சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது எப்படி சொல்லும் போது பதினா என்னன்னா இப்படி வரும் பதினா கிராஸ்ல இருக்கும் சிவன் சொல்லுவாங்க சதினா சக்தியை சொல்லுவாங்க சரிங்களா சதிங்கிற சக்தியை குறிக்கும் பதிங்கிற சிவனை குறிக்கும் இப்ப நான் தபதியில பதிங்கிற வார்த்தை எடுத்துக்கிறோம் இந்த பதி இங்க எழுதியிருக்கேன் பெட்டு பெட்ரோல்ங்கிறது பெட்டு ஓகேங்களா மத்தியில் மத்திய பிரதேசங்கிறது மத்தியில் வச்சுக்கிறேன் முல்டாய்ங்கிறது முள்ளுன்னு வச்சுக்கிறேன் இப்ப இந்த பதி இருக்கார் இல்லையா இதை யார வச்சுக்கிட்டேன்னா வடிவேல் கோவேஸ்வரலாம் நான் வச்சுக்கோம் அப்பதான் ஈஸியா இருக்கும் பதிங்கிறது யார் அப்படின்னா வடிவேலு சதிங்கிறது கோவேஸ்வரலாம் சதிலீலா படத்துலயுமே கோவேஸ்வரலாம் அடிச்சிருப்பாங்க கமலோட சரி ஏன்னா இந்த கோவேஸ்வரலாவும் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் வடிவேல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க படத்துல பாத்துருப்பீங்க அதனால வடிவேல் பயந்துகிட்டே இருப்பாரு சரிங்களா சோ அப்படிங்கிறப்ப பதிங்கிற வடிவேல் என்ன பண்றாருன்னா கோவேஸ்வரல் அடிக்கிறதுனால பெட்ல என்ன பண்றாரு பெட்டோட மத்தியில சரிங்களா அதாவது கோவேஸ்வரல் வந்து படுத்து உறங்கக்கூடிய அந்த பெட்டோட மத்தியில முள்ள வச்சு குத்தி வச்சுட்டாரு ஏன்னா கோவேஸ்வரல் டெய்லி உங்களை அடிக்கிறாங்க வந்து வந்து குச்சி எடுத்து அடிக்கிறாங்க வேலைக்கு போக சொல்றாங்க காசு கேட்கறாங்க அப்படிங்கிறனால வடிவேல் சில படத்துல பண்ணிருப்பாரு சோ அப்ப பெட்ல என்ன பண்றாரு மத்தியில முள்ள வச்சு குத்தி வச்சுட்டாரு அப்ப அவங்க வந்து படுக்க போய் என்ன பண்ணுவாங்க முள்ளு குத்தியும் இல்லையா அதை பத்தி ஒரு ரசிப்பார் இது ஒரு சின்ன ஒரு இமேஜின் எடுத்துக்கிறீங்க அப்ப பதி அப்படிங்கிறது தபதி பெட் அப்படிங்கிறது பெட்ரூல் மத்தியில் அப்படிங்கிறது மத்திய பிரதேசம் முள்ளுங்கிறது முல்டாய் முடிஞ்சு போச்சு வித்தின் டூ செகண்ட் ஆன்சர் ஆனா நீங்க இமேஜின் பண்ண வேண்டியது என்னன்னா கோவேஸ்வரலா மற்றும் எனது வடிவேலுடைய அந்த காம்பினேஷனுக்கான ஒரு ஜோக்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இது இந்த கொஸ்டின் வித்தின் டூ செகண்ட்ல எடுத்துடலாம் ஓகே அடுத்து உலகில் உள்ள மிக நீளமான நதிகளில் ஒன்றான சிந்து மிக அதோடைய மிகப்பெரிய துணையாறு எது கேட்கிறாங்க ஓகேங்களா சிந்துவோட மிகப்பெரிய துணையாறு பாத்துருவோமா ஒண்ணு இல்ல என்னன்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா சினாப் சினாப் தான் ஆன்சர் சினாப் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது இப்ப சிந்துர் வந்து நீங்க பாத்துருப்பீங்க அதுல வந்து சிந்து வந்து ராவி ஜீலம் பியாசு சினாப் சட்லஜ் இந்த அஞ்சுமே இருக்கும் சிந்து நதியோடைய துணையாறு இல்ல அதுல எது பெருசுன்னு கேக்குறாங்க மிகப்பெரிய துணையாருங்கிறப்ப சினாப் தான் அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எதுனா சீனாவோடைய மிகப்பெரிய மக்கள் துறையில மிக பெருசு வந்து சீனா ஓகேங்களா அப்ப மிக பெருசு அப்படின்னா மிகப்பெரிய துணையாரு அப்படிங்கிறத எடுத்துடலாம் அப்ப சீனாங்கிறப்ப சீனா எடுத்துடலாம் ஆன்சர் இது ஒண்ணு அடுத்து இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சிந்தி கிடப்பாங்க ஏன்னா மக்கள் துறை நிறைய இருக்கிறப்போ மக்கள் பாருங்க தலை ஃபுல்லா தெரியும் எங்கேயாவது ஒரு கட்டடத்து மேல எழுதி ஒன்பது மணிக்கு பாத்தீங்கன்னா அவங்க வேலைக்கு போறப்ப பாத்தீங்கன்னா அப்படியே வெறும் தலை மட்டும் தான் தெரியும் நீங்க சென்னையில பாக்கலாம் டி நகர் அந்த ரயில்வே மேம்பாலம் மேல ஏறிட்டு கீழே பாருங்களேன் டி நகர் ஃபுல்லா அப்படியே பாத்தீங்கன்னா வெறும் தலை மட்டும் தான் தெரியும் இந்த தீபாவளி டைத்தெல்லாம் சரிங்களா இதே மாதிரிதான் ஞாபகம் வச்சுக்கோம் சோ மக்கள் பார்த்தா எங்க பார்த்தா சிந்தி கிடப்பாங்க சிந்தி அப்படிங்கிறப்ப சிந்துவை குறிக்கும் சரிங்களா சிந்தி அப்படிங்கிறப்ப சிந்தி அப்படிங்கிறது சிந்துவை குறிக்கும் ஓகேங்களா அடுத்து இந்த மிகப்பெரிய அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா மிகப்பெரிய துணை சீனா சீனா அப்படிங்கிறப்ப இந்த சீனா ஈஸியா நம்ம எடுத்துடலாம் சீனா மக்கள் அப்ப சீனா ஏன்னா அது ரெண்டு அதுதான் சீனால மிகப்பெரிய மக்கள் தொகை சீனா மிகப்பெரிய துணையா நமக்கு தேவை இந்த மிகப்பெரிய மிகப்பெரியங்கிற வந்துடும் இந்த சீனா சீனாங்கிறது இந்த சீனா சீனா அது நம்ம ஈஸியா சீனா சீனா போட்டுவோம் அடுத்து வந்து சிந்தி மக்கள்லாம் எங்க பார்த்தா சிந்தி கிடப்பாங்க அப்ப சிந்துங்கிறது வந்துடும் அப்ப நம்ம சிந்துவும் எடுத்துட்டோம் அந்த சீனாங்கிறப்ப சீனா எடுத்துட்டோம் மிகப்பெரிய அப்படிங்கிற வார்த்தை இந்த மூணு எடுத்தோம் இதான் மூணு கீ பாயிண்ட நம்ம இதோட கொண்டு வந்தோம் நீ மூணு இதான் ஷார்ட்கட் ஓகேங்களா அடுத்து பேர் ராஜா மேற்குல குஜராத்தில் இருந்த ராண் ஆஃப் கட்ச் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரையிலும் இந்தியா எத்தனை கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது ஓகேங்களா இப்படி பாக்குறப்ப நீளம் பாருங்க இப்ப மேப் இங்க போட்டிருக்கேன் பாருங்க இந்த மேப் போடுங்க இதுதான் குஜராத் இந்த சைடு வந்து அருணாச்சல பிரதேசம் வரும் ஓகேங்களா போட்டீங்கன்னா இந்த சைடு வந்து அருணாச்சல பிரதேசம் சோ அப்ப குஜராத்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் எவ்வளவு நீளம் கேட்கறாங்க 2933 2933 கிலோமீட்டர் இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது 2933 அப்படின்னா மோடி இருக்காரு அவர் குஜராத் தான் இருக்காரு சோ குஜராத்தோடைய என்ன ஹீரோ தான் மோடி இந்த மோடி என்ன பண்றாருன்னா மோடினால குஜராத் நான் வந்துடும் இனிமேல் குஜராத்னால மோடி வந்துடணும் டெல்லினா கெஜ்ரிவால் வந்துடணும் சோ இப்படி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியா ஷார்ட்கட் ஈஸியா இருக்கும் சோ மோடி என்ன பண்றாருன்னா த
ரெண்டு காலால என்ன பண்றாரு, நவதானிய சூப்பு, அவர் தான் யோகனா செய்யறாருல, அதனால இயற்கை உரத்துல நவதானிய சூப்பு குடிச்சிட்டு ரெண்டு காலால என்ன பண்றாருன்னா ஃபாஸ்டா ரன் போடுறாரு. சில பின்னாலே என்ன, அவர் வந்து பிரதமர் இல்லையா, சோ அதனால பின்னாலே பார்த்தா யார் வரானா, மூச்சு முட்டை, மூச்சு முட்டைன்னா மூச்சு இலக்கிய நடத்தும், மூச்சு முட்டை போலீஸ் ஓடி வராங்க. இவர் ஓடலாம் உடம்புக்காக ஓகே, ஆனா இ போலீஸ் எங்க ஓடி வரணும், காரணம் இவர் பிரதமர், இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்ப நீங்க சும்மா அப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க, இப்ப மோடி இருக்காரு சரிங்களா, இதான் மோடி, அவர் ரெண்டு காலம் நடக்கிறாரு, அப்ப கீழே பின்னாடி என்ன பண்றாங்க இவங்க சுத்தி வராங்க, இந்த பிளாக் கேட்ஸ் எல்லாம் சுத்தி வராங்கிற மாதிரி சும்மா நீங்க ஒரு இமேஜின் பண்ணிக்கிறேன். அப்ப நமக்கு என்ன, மோடி என்ன பண்றாரு, தான் ரெண்டு காலால ரெண்டு போட்டுருங்க, நவதானிய சூப் குடிக்கிறாரு, அப்ப ஒன்பதுல நவதானியம் குடிச்சிட்டு என்ன பண்றாரு, ஓடுறாரு. எங்க இருந்து ஓடுறாரு, குஜராத்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் நேரம் ஓடுறாரு, இங்கதான் அருணாச்சல பிரதேசம் ஓடுறாரு. ஓடும்போது இந்த ரெண்டு பேரும் இந்த ரெண்டு மூணு நாலு பேர் எவ்வளவு பாதுகாப்படையும், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மூச்சு முட்டை, மூச்சுனா மூணு, முட்டைனா மூணு, மூச்சு முட்டுறது, அதான் மூச்சு அதை ஓடி வராங்க. அப்ப ரெண்டு ஒன்பது மூணு மூணு அவ்வளவுதான், இதை தான் சொல்லியிருக்கேன். சோ மூச்சு முட்டை ஓடி வராங்க. மோடி வந்து இங்க இருந்து அருணாச்சல பிரதேசம் ஓடுறாரு, அப்படிங்கிறப்ப ரெண்டு காலால நவதானிய சூப்பு ஒன்பது, மூணு மூச்சு முட்டை, மூணு மூச்சு முட்டை என்ன பண்றாங்க, இப்படி கூட வச்சுக்கலாம், மூச்சு முட்டை மூணு பேர் ஓடி வராங்க, அந்த மூணு பேர் சொல்லலாம், இல்ல மூச்சு முட்டை மூச்சுனாலே மூணு, முட்டைனாலே மூணு அப்படின்றது மூணு அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம், போதுமானது. பாதுகாப்பு அந்த பிளாக் கேட்ஸ் வந்து ஓடி வராங்க, ஓகேங்களா. இதுதான் இது. இது இன்னொரு க்வெஸ்சன் ஒன்று கேட்கலாம்ப்பா, என்னன்னா இதுக்கு லேட்டான இன்னொரு க்வெஸ்சன் சொல்லிடுறேன். இப்ப இப்படி போட்டோம்னா நீளம் இங்கிட்டு பாருங்களேன், அதாவது வடக்குல இருந்து தெற்க, வடக்கு வந்து இங்க பாத்துப்போம்ல மேல அந்த இது இந்திரா கோல் சரிங்களா, அதான் வடக்கு. வடக்குல இருந்து இந்திரா கோல்ல இருந்து கீழே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கன்னியாகுமரி தெற்கு. ஸோ இது வரைக்கும் எவ்வளவு சார் நீளம்னு பாத்தீங்கன்னா எப்படி சார் எழுதணும் அப்படின்னா, இங்க எழுதியிருக்கேன், முதல் இந்தியா மேப்ப போட்டுருங்க, போட்டுட்டு மேல இங்க இருந்து எழுதுங்க, ஒன் டூ த்ரீன்னு எழுதுங்க, எழுதி முடிச்சுட்டு மேல தலைப்பகுதியில நாலு போடுங்க, ஃபோர் போடுங்க, தலைப்பகுதியில போர் போடுங்க, முதல் ஒன் டூ த்ரீ உள்ள எழுதிருங்க, மேல போர் போடுங்க. இப்ப இப்படி படிச்சு பாருங்க, மூணு ரெண்டு ஒன்னு நாலு, அதான் ஆன்சர், மூணு ரெண்டு ஒன்னு நாலு இதுதான் ஆன்சர். இது என்ன சார் அப்படின்னா, மேல வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் உள்ள நீளம், அதாவது இந்திரா கோயில் இருந்து தெற்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் எவ்வளவு சார் நீளம்னா 3214 கிலோமீட்டர். ஞாபகம் வச்சுக்கிறது பாத்தீங்கன்னா, இதான் மேப் எழுதும்போது என்ன சொன்னீங்கன்னா ஒண்ணு ரெண்டு மூணுன்னு ஃபர்ஸ்ட் போட்டுருவேன், போட்டுட்டு மேல என்ன பண்ணுவேன், மேல மேப்புக்கு மேல தலைக்கு மேல இந்தியா தலைக்கு மேல நாலு போடுவேன், எழுதும்போது மூணு ரெண்டு ஒன்னு நாலு இதுதான் இந்த சைடு, மேல இருந்து வடக்குல இருந்து தெற்க வரைக்கும், ஓகேவா. சரி, அப்ப இங்கிட்ட கிழக்குல இருந்து மேற்கு, சாரி மேற்குல இருந்து கிழக்கு வரைக்கும் சொல்லிட்டேன், அதே மாதிரி என்னது வடக்குல இருந்து தெற்க வரைக்கும் சொல்லிட்டேன். ஸோ என்ன நீளங்கிறத சொல்லிட்டேன், ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா 2 செகண்ட்ல என்ன பண்ணிடலாம், மார்க் எடுத்துடலாம். அடுத்து பார்த்தோமா ராஜா, இந்தியா தனது குறுகிய எல்லையான 106 கிலோமீட்டர் நில எல்லையை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறதுன்னு கேட்கறாங்க. எந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா இப்ப இதே மாதிரி மேப் போட்டுருங்க, இந்த மேப்ல பாருங்க, இந்த இடத்துட்ட ரைட்டா, இந்த இடத்துட்ட என்ன வரும்னா ஆப்கானிஸ்தான் வரும், இது எல்லாமே என்னன்னா பாகிஸ்தான், இந்த ஏரியாலாம் பாகிஸ்தான் போயிடும் சரிங்களா, இது ஃபுல்லா பாகிஸ்தான் வந்துடும். இந்த இடத்துட்ட பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் இப்படி போகும், ஓகேங்களா. அப்ப நமக்கு வந்து பாகிஸ்தான்ல நிறைய இந்த சைடு பாத்தீங்கன்னா எல்லை, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும், இந்த த்ரோடு தான் இந்த இந்த இடம் மட்டும்தான் வந்து எல்லையா இருக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா குறுகிய எல்லைன்னு பாத்தீங்கன்னா 106 கிலோமீட்டர், 106 கிலோமீட்டர் எல்லை வந்து யாரோட பயந்துக்கிறோம் அப்படின்னா, யாரோட அப்படின்னா ஆப்கானிஸ்தான், அதனாலதான் இந்த இடத்துல 106 கிலோமீட்டர் எழுதியிருக்கேன், 106 ஆப்னு போட்டிருக்கேன் ஆப்கானிஸ்தான். அதே சமயம் அதிகமா யார்ட்ட சார் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்ப இந்தியன் இப்ப இந்த இடம் பாத்தீங்களா, இந்த இடம் கரெக்டா, இந்த இடம் பாத்தீங்கன்னா கேப் இருக்கும், இந்த சைடு தான் சவர் சிஸ்டர்ஸ் வருவாங்க சரிங்களா, அதாவது அசாம் மேகாலயா அந்த ஐட்டம்லாம் மிசோர் அதெல்லாம் இங்கிட்டு வந்துடும், ஓகேங்களா, மணிப்பூர் சிக்கிம் இருந்துட்டு வந்து இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வங்காளதேசம் வரும், அதுதான் 4156 கிலோமீட்டர் அதிகமான எல்லையை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பகிர்ந்து கொள்கிறோம். ஸோ அதை எப்படி சார் நாம வச்சுக்கிறது அப்படின்னா, இங்க கொடுத்துருக்கேன் பாத்துருவோம், இந்த பாருங்க வங்காளதேசத்தை, அதாவது ஆப்கானிஸ்தானை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 106 இந்த இடத்துல இருக்கும் கிலோமீட்டர், வங்காளதேசம் வந்து இந்த இடத்துல 4156. இதுக்கு எப்படி நாம வச்சுக்கோனா, இப்ப 106ங்கிறது குறைவு சரியா, குறுகிய எல்லைன்னு வரணும், 106ங்கிறது என்னன்னா குறுகிய எல்லை, குறுகியங்கிறது வரணும், குறுகியன்னு வந்தா 106, இந்த 106 இதுன்னா ஆப்கானிஸ்தான். இப்ப மொய் இருக்குல்ல, மொய் வந்து 100 ரூபாய் தான் இல்லை, இப்பெல்லாம் முன்னெல்லாம் 10 ரூபாய்க்கு 20 ரூபாய் 50 ரூபாய் எழுதிட்டு இருந்தோம், இப்பெல்லாம் 100 ரூபாய் குறைஞ்சி மொய் எழுதக்கூடாது, நோட்டில் தான் நம்மளை திட்டப்படாங்க. ஸோ மொய் வந்து 100 ரூபாய் தான் இல்லை, அதுக்கு குறைவா இருந்துச்சப்பனா நமக்கு ஆப்பு, நம்மளை நோட்டை பார்த்து திட்டுவாங்க, அதான் குறைவு அந்த குறுகிய. இப்ப 100 ரூபாய்ங்கிறது நமக்கு வந்துடும், 100 ரூபாய் வந்துருச்சுனால 6 ரூபாய் 106 நம்ம எழுதிடலாம் சரிங்களா, 106 கிலோமீட்டர் எழுதிடலாம்.
இப்ப மொழி வந்து 100 க்கு குறைவா இருக்க கூடாது அப்படி நாவஸ்னா குறுகிய எல்லை 100 106 ங்கிறது நல்லாவே வந்துரும் ஓகேங்களா சரி அடுத்து பாத்தீனா அந்த இது வந்து வங்காள தேசத்துல இருந்து தேசம்ங்கற வார்த்தை எடுத்துங்க தேசம் ஆப்கானிஸ்தான்ல ஆப்னு வச்சுக்கறோம் அந்த ஆப் தான் இங்க சொன்னேன் 100 ரூபாய்க்கு கம்மியா நீங்க மொழி எழுதினா உங்களுக்கு ஆப் குறைவா எழுதிட்டா அப்ப ஆப்ங்கறப்ப ஆப்கானிஸ்தான் 100 ங்கறப்ப 106 போட்டுவீங்க வங்காள தேசம்ங்கறப்ப வங் தேசம் தேசம் வங்காள தேசம் அப்ப எது அதிகமான எல்லை எது குறுகிய எல்லைங்கற சொல்லிட்டேன் ஷார்ட்கட் வச்சு சொல்லிட்டேன் நீட்டா மைண்ட்ல நாம வச்சுங்க தேசம் முய் முயினா அந்த 106ல வச்சோம் தேசம்னா 415 வச்சு சொல்றோம் அதான் வங்காள தேசம் ஓகேங்களா சரி அடுத்து சென்னையில உள்ள மெரினா கடற்கரை உலகல எத்தனையாவது பெரிய கடற்கரை கேக்குறான் ஆன்சர் ரெண்டு ஒண்ணு இல்லங்க சிம்பிளா ஆச்சுடா மெரினால போய் பார்த்து வச்சிருக்க ரெண்டு பேர் எப்ப பார்த்தா தெரிவாங்க யாரா லவர்ஸ் ராஜமுந்திரிக்கு அருகில் கௌதமி வசஸ்தா என இரண்டு கிளையாக பிரிந்து மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கக்கூடிய ஆறு எதுவும் கேட்கிறாங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா கோதாவரி எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறான் இந்த சொல்லிட்டேன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்ப இந்த இதுக்கு பத்தினா இதுதான் கோதா நான் வச்சுக்கலாம் கோதானா சண்டை நம்ம பாகுபலி படத்துல பாத்தீங்கன்னா சண்டை புறக்கூடிய இடம் இருக்குல்ல எப்படி மகாபாரதம் அதுல பாத்தீங்கன்னா சண்டை புறக்கூடிய ஒரு இடம் வச்சிருப்பாங்க பாகுபலி படத்துல பாத்துருப்பீங்க சண்டை போர் 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 போற போர் புரிவதற்கு ஒரு இடம் இருக்கும் அதுதான் கோதா அந்த கோதால சரிங்களா என்ன பண்றாங்கன்னா கௌதமி போய் அந்த கோதால இதுதான் ராஜா அந்த கோதால ராஜா நிக்கிறாரு கௌதமி போறாங்க ராஜா கிட்ட போறாங்க கௌதமி ராஜா கிட்ட போறாங்க போய் முந்திரி ஜூஸ் கொடுக்குறாங்க முந்திரி ஜூஸ் கொடுத்து அவங்கள வசியம் பண்ணிட்டாங்க அப்ப ராஜாவால என்னது கௌதமி போக்கிட்ட வசியமானதுனால அவரால் என்ன பண்ண முடியல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல போர்ல திரும்ப என்ன பண்றாரு கிளம்பி வந்துடுறாரு இதுல இந்த ஆண்டனியை கிளியர் பண்ற படிச்சுதான் தெரியும் அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க போய் போய் ஆண்டனியை போய் என்ன பண்ணுவாங்க கிளியர் பண்றான் ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க அவர் போர்ல இருந்து கிளம்பி வந்துருவாரு பின்னாடி வந்துருவாரு சோ இதை வந்து வசியம் பண்ணி விட்டுருவாங்க அதே மாதிரி நாம வச்சுக்கோங்க சோ இப்ப கௌதமி பாத்தீங்கன்னா ராஜா கிட்ட போய் முந்திரி ஜூஸ் கொடுத்து அவங்கள வசியம் பண்ணிட்டாங்க இப்ப கௌதமினா இந்த கௌதமி இருக்கு வசியம் பண்ணிட்டாங்க வசினா வசிஸ்தா ராஜா அப்படின்னா ராஜ முந்திரிக்கு ராஜா முந்திரி ஜூஸ் அப்படின்னா ராஜ முந்திரி ராஜா முந்திரி ராஜ முந்திரி கௌதமிங்கிறது இங்க கௌதமி வசிங்கிறப்ப வசி வசிஸ்தா சரிங்களா அதெல்லாம் முடிஞ்சு வச்சு சோ அப்ப ராஜமுந்திரி கருகில் கௌதமி வசிஸ்தா என்ற இரண்டு கிளையாக பிரிந்து மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கக்கூடிய ஆறு எதுனா கோதாவரி கோதாங்கிறது இந்த இதுதான் சண்டை பண்ணக்கூடிய இடம் அப்ப இந்த இதை இமேஜின் நான் வச்சுக்கோங்க கோதானா கோதாவரி ராஜானா ராஜமுந்திரி கௌதமி என்ன பண்றாங்க ராஜாக்குவே முந்திரி ஜூஸ் கொடுக்குறாங்க அவ்வளவுதான் இந்த இமேஜை வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஆன்சரை ஈஸியா வித் இன் 2 செகண்ட்ல எடுத்துடலாம் தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில அமைந்துள்ள ஏரி எதுன்னு கேக்குறாங்க ஓகேங்களா பொதுவா இத தமிழ்நாடுன்னு படிக்க கூடாது ஆந்திரான்னு படிச்சா மறந்துடுவோம் நமக்கு பிடிச்ச மாதிரி படிப்போம் தமிழ்நாடுனா பழனி பஞ்சாமிரதம் பழனி தமிழ்நாட்டுல இருக்கு பஞ்சாமிரதம் ஃபேமஸ் ஓகே அடுத்து வந்து ஆந்திரானா லட்டு திருப்பதி அங்க இருக்கு சோ லட்டு ஃபேமஸ் ரைட்டா அடுத்து புளி புளி காட்டேரி இந்த புளி புளிக்காட்டேரிக்கு இன்னொரு பேர் வந்து பழகற்காடுன்னு சொல்லுவாங்க சோ இதையும் பக்கத்துல குறிச்சு வச்சிருக்கேன் இது 4 key points ஒரு சாக்லேட் போட்டிருக்கேன் பாருங்க இந்த பஞ்சாமிரதத்தையும் லட்டையும் சரிங்களா காமிக்காம அது ரெண்டுக்கு பதிலால பஞ்சாமிரதம் மற்றும் லட்டுக்கு பதில் என்ன பண்றாங்கன்னா வேகாத பழத்தை பழம் வந்து வெந்திருக்கணும் ஆனா வேகாத பழத்தை புளிக்கு காட்டுறாங்க வேகாத பழத்தை புளி காட்டுறாங்க பஞ்சாமிரதம் லட்டுக்கு பதிலாக வேகா பழத்தை புளிக்கு காட்டுறாங்க அப்படிங்கிற ஸ்லோகன் வச்சுக்கங்க இப்ப பஞ்சாமிரதம் லட்டுங்கிறப்ப பஞ்சாமிரதம்னா தமிழ்நாடு லட்டுங்கிறப்ப ஆந்திரா சரிங்களா அப்ப புளிக்காட்டேரினா புளி புளிக்கு காட்டுறாங்க அப்படின்னா புளி காட்டுனா காட்டு புளிக்காட்டேரி வேகா பழம்னா இந்த பழ வேர் அப்ப வேகா வேர்கா பழம் வேர்காட்னா வேகா பழம் வேகா பழத்தை என்ன பண்றாங்க புளிக்கு காட்டுறாங்க அப்ப தமிழ்நாடுக்கும் ஆந்திராக்கும் இல்லையில இருக்கக்கூடிய ஏரி எது புளிக்காட்டேரி அவர் இன்னொரு பேர் என்ன பழவேற்காடு ஏரி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாத்துக்கோ மாதிரி 30
ஒவ்வொரு பாக்லயும் பத்து பத்து கொஸ்டின். இந்திய கடற்கரையோட மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களை சேர்த்து எத்தனை கிலோமீட்டர் இருக்காங்க? இந்த மேப்பை பாத்துங்க, இதான் மேப்பு, இந்தியாவோட மேப்பு. நான் கொஞ்சம் வித்தியாசமா தான் போடுவேன், எனக்கு ஆர்ட் வரையாது, நமக்கு கான்செப்ட். இந்த மூணு பக்கம் கடல், கடல் மூணு பக்கம் கடல் இருக்கும். இந்த சைடு வந்து அரபிக்கடல் குஜராத் ஒட்டி, இங்கிட்டு வந்து வங்காள விரிகுடா மேற்கு வங்காளத்து கீழே வரும். இங்க கீழே பார்த்தீங்கன்னா இந்திய, சரிங்களா, இங்க வந்து இந்திய பெருங்கடல். சரி, ரைட். இப்ப இந்த மூன்று கடலும் அதோட எல்லை எவ்வளவு பாத்தீங்கன்னா 6100, ஓகேங்களா, 6100 மூன்று கடலுக்கு மட்டும். ஆனா இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த கடலையும் சேர்த்துக்கிட்டாங்க, தீவையும் சேர்த்துக்கிட்டாங்க. தீவு கூட்டம், தீவு பார்த்தீங்கன்னா இங்கேயும் தீவு இருக்கு, எது அந்தமான் நிக்கோபார் இந்த இடத்துலயும் இருக்கு, எது அப்படின்னா லட்சத்தீவுகள், ஓகேங்களா. அப்ப இந்த பகுதியும் சேர்த்துக்கிறாங்க, பச்சையில இருக்கிறதையும் இந்த ரெண்டு ரெட் ரெட்டையும் சேர்த்துக்கிட்டோம்னா எவ்வளவு வரும் கேட்கறாங்க. அது தான் பிளஸ் போட்டிருக்கேன், வெறும் கடல் மட்டும்னா 6100 கிலோமீட்டர், சாரி, இதே இது தீவு கூட்டத்தை சேர்த்துட்டீங்கன்னா 7516 கிலோமீட்டர், ஓகேங்களா. எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த ஆறு கடல், ஆறு எப்பவுமே கடல்ல தான் கலக்கும், ஆறு கடல்ல தான் கலக்கும். அப்ப 6100 ஆன்சர் எடுத்துடலாம், ஆறு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 7516 கிலோமீட்டர், இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த தீவு தானே சீக்கிரம், தீவுல வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா ஜெயில போடும் போது தீவுல கொண்டு போய் ஜெயில போட்டான்னு வச்சுக்கலேன், அந்த மாதிரிலாம் அப்படிதான் நிறைய வந்து அந்த காலத்துல வந்து தவறு செய்தவங்களை வந்து என்னது ஜெயில போறதுக்காக உருவாக்கப்படுறது, அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் அந்த சிறைச்சாலைகள் இருக்கு இன்னுமே, டூரிஸ்ட் பார்க்க டூரிஸ்ட் ஸ்பாட்டா வந்து என்னது டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி அது இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி நம்ம தீவுல போட்டாங்கன்னா அவ்வளவுதாங்க, நீங்க வெளியே வர முடியாது, ஏன்னா நீங்க ஜெயிலை விட்டு தப்பிச்சாலும் கடலை தாண்டி வரணும், ஸோ கடலை தாண்டி வரதுங்கிறது சாத்தியமே இல்லை. ஸோ தீவுல போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, சாகர வரைக்கும் அங்கதான் வாழ்க்கை. ஸோ அது வந்து ஒரு 7.5 தான். அப்படிங்கிறப்ப 7.5ங்கிறப்ப 7 எடுத்துருவீங்க, ஓகேங்களா. ஆறு கடல்ல கலக்குங்கிறப்ப 6 எடுத்துருவீங்க. அப்போ 6100 கிலோமீட்டர், 7516 கிலோமீட்டர் தீவு, அவ்வளோதான். இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்துங்க, நம்ம இது வரைக்கும் மூணு பார்ட் பார்த்துப்போம், 30% தெளிவாக ஷார்ட்கட் வந்து சொல்லி கொடுத்துட்டேன், ஓகேங்களா. இது போல ஷார்ட்கட் வீடியோஸ் வேணும், டெஸ்ட் பேஜ் வேணும்னா நீங்க நம்ம அகாடமியோட கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருந்து லிங்க் இது கொடுத்துருக்கேன், வீடு இது ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அது மாதிரி இதுக்கு ரிலேட்டடான பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸோட லிங்க் எல்லாமே கம்ப்ளீட்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், வேணும்ன்றத பாத்துக்கோங்க, சரிங்களா. ஆல் தி பெஸ்ட். நீங்க டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி அரசு பள்ளி ஆசிரியராக போறதுக்காகவும், டிஎம்பிசி பாஸ் பண்ணி அரசு அதிகாரியாக செலக்ட் ஆகிறதுக்கு நம்ம சாய்வேதா அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ஒரு பார்ட் 4th பார்ட்ல சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.